பரிச்ச தினத்துல நம்ம பார்த்தோம், மரண இருளின் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் உதித்தது என்று எஸ்ஐயாவும் மத்தேயு புஸ்தகத்திலே நம்ம வாசித்தோம். இந்த நாள்ல கூட லூக்கா எழுதின சுவிசேஷம் 2 அதிகாரத்துல 1-18 வசனங்களை நம்ம பார்க்கும் போது தேவனுடைய அந்த நற்செய்தி வர்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ யாருக்கு அந்த நற்செய்தி வருது? ஏன்னா வேதம் சொல்லுது மரண இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்களா. இந்த மரண இருள்ல யார் இருக்கிறாங்கன்னு சொன்னா அந்த காலகட்டத்துல எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட நிலையில இருக்கிறவங்க தான் யாருன்னு சொன்னா இந்த மேய்ப்பர்கள். இந்த மேய்ப்பர்களை எந்த ஒரு நல்ல காரியத்திற்கும் ஊருக்குள்ள கூப்பிட மாட்டாங்க, எந்த ஒரு பண்டிகைகளையும் இவர்கள் ஆசரிக்க முடியாது. இவர்கள் ஒரு ஊருக்குள்ள ஒரு மேய்ப்பன் வருவான்னு சொன்னா வெறும் பலி செலுத்துறதுக்கான ஆட்டை ஒண்டி அவங்க கொண்டு வந்து நியமிச்சுட்டு போயிடுவாங்க. இது கொண்டிதான் அந்த மேய்ப்பர்களை அவங்க வந்துட்டு சேர்க்குவாங்க யூதர்கள். அப்ப இந்த மேய்ப்பர்கள் இரவு நேரத்துல தங்களுடைய பிராணனையும் பொருட்டா எண்ணாம ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்காங்க. ஏன்னு சொன்னா அந்த காலகட்டத்துல பலி செலுத்துறது ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. அப்போ யூதர்களுக்கு பலி செலுத்த ஆடு கொடுக்கணும்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஆடுகளை மேய்த்து அதுல போடுற மொத குட்டியை கொண்டு போய் எங்கதான் கொண்டு போவாங்கனாக்கா தேவாலயத்துக்கு கொண்டு போவாங்க. அப்ப அவங்களுடைய பிராணனை கூட அவங்க எண்ணாம இரவு நேரத்துல கூட விழித்திருந்து அவங்க என்ன பண்றாங்க, அந்த ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த இருள் சூழ்ந்த நேரத்துல மேய்க்கிற அந்த மேய்ப்பர்களுக்கு தான் ஒரு பெரிய ஞானிக்கு தேவனுடைய பிறப்பின் சுவிசேஷம் போலங்க, ஒரு பெரிய ராஜாக்களுக்கு போல ஞானிகள் கூட வானத்துல அந்த நட்சத்திரத்தை பார்த்துதான் இன்னைக்கு ஒரு ராஜா இந்த உலகத்துல பிறந்திருக்கிறாருன்னு சொல்லி அவங்க ஞான சாஸ்திரத்தின்படி அறிஞ்சாங்க. ஆனா தேவன் இந்த பூமிக்கு பிறந்த போது முதல் செய்தி யாருக்கு போச்சுன்னு சொன்னா அந்த இருளில் இருக்கிற மேய்ப்பர்களுக்கு தான் போச்சு. அந்த மேய்ப்பர்கள் மந்தையை மேய்த்து கொண்டு இரவு நேரத்துல குளிர் காய்ந்து கொண்டு இருக்கும் போது தேவ தூதன் சொல்றாரு, மிகுந்த ஜனத்திற்கு சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கின்ற. அப்போ நற்செய்தி எது? இயேசு பிறந்தார் என்றது தாங்க நற்செய்தி. இயேசு நமக்காக இந்த பூமியில வந்து இறங்கி இருக்கிறார் என்றது தாங்க நற்செய்தி. அந்த நற்செய்தி ஒரு யூதனுக்கோ ஒரு பிரதான ஆசாரியனுக்கோ ஒரு பரிசேயருக்கோ ஒரு சதுசேயருக்கோ சொல்லப்படல, எந்த விதத்திலையும் அங்கீகாரம் பெறாத ஒரு மேய்ப்பர்களுக்கு தான் அந்த நற்செய்தி போச்சு. அப்ப அந்த நற்செய்தியை கேட்டு அவங்க அதன்படி நடந்துச்சா இல்லையான்னு உடனே போய் அதை என்ன பண்றாங்க, அவங்க பாக்குறாங்க. அதை பார்த்து அநேகருக்கு அதை பிரசித்தப்படுத்துறாங்க. அப்ப இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எத்தனையோ பிள்ளைங்க தள்ளப்பட்ட நிலையில இருப்பீங்க, குடும்பத்துல அங்கீகாரம் பெறாத இருப்பீங்க, குடும்பத்தார கணவனால இல்ல பிள்ளைகளால மனைவியால ஏதோ ஒரு சூழ்நிலையில தள்ளப்பட்ட நிலையில நீங்க காணப்படுறீங்கன்னு சொன்னா ஒண்ணு உங்களுக்குள்ள நிச்சயத்து வச்சுக்கொள்ளுங்க, மனுஷர் தள்ளும் போது பரலோக நம்ம அங்கீகரிக்குதுன்னு சொல்லி நீங்க விசுவாசத்தோடு இருங்க. மனுஷர் தள்ளும் போது மனுஷர் புறக்கணிக்கும் போது கவலையே படாதீங்க, சொல்லுங்க அப்பா இந்த மனுஷர்கள் என்ன தள்ளுறாங்க, மனுஷர்கள் என்ன அங்கீகரிக்கலன்னு சொன்னா பரலோகத்தின் தேவன் என்னை அங்கீகரிக்கிறார் என்ற நிச்சயத்தோடு ஓடுங்க. இந்த நற்செய்தியை எல்லாருக்கும் சொல்லுங்க. இந்த நற்செய்தி இயேசு பிறந்தார், எனக்காக பிறந்தார், எனக்காக மரித்தாருன்னு சொல்றது தாங்க நற்செய்தி. ஒரு ஆடு மேய்க்கிறவர்களுக்கு இந்த நற்செய்தி போச்சுன்னு சொன்னா, தள்ளப்பட்ட நிலையில இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த நற்செய்தி போய் ஒரு சந்தோஷத்தை உண்டாக்குன்னு சொன்னா, இன்னைக்கு தள்ளப்பட்ட நிலையில இருக்கிற எத்தனையோ பிள்ளைகளுக்கு இந்த நற்செய்தியை நீங்க சுவிசேஷமா அறிவீங்க. இருளில் இருக்கிற ஜனங்களை தேவன் பக்கமா திருப்புங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து நம் கண்களை மூடி இந்த நேரத்துல ஜெபிக்கலாம். பரலோகத்தில் வாசம் செய்கிறவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறையா. இந்த காலை வேலைக்காய் நன்றி. தேவன் கொடுத்த இன்னொரு நாளுக்காய் நன்றி தகப்பன. இந்த சுவிசேஷத்தை கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களையோ செவிகளையோ இருதயங்களையோ என் தேவன் திறந்து உணர்வுள்ளவர்களாய் மாற்றுகிறதற்காய் நன்றி. ஆண்டவரே முற்றிலும் உங்க கரத்துல விற்று கொடுக்கிற நீர் ஆசீர்வதியும் இந்த நாளை வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.